Welcome to Supreme Mobile's YouTube channel. நீங்க ஸ்மார்ட்போன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் அல்லது கேட்ஜெட்ஸ் இதுல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் விசிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மொத்தமாக 51 சுப்ரீம் மொபைல்ஸ் பிரான்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கேட்ஜெட் ஸ்மார்ட்போன்ஸ் எதை வேணாலும் வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற போன் பாத்தீங்கன்னா எல்ஜியோட வெல்வெட்ங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குங்க, பிகாஸ் இதில் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் அண்ட் டியூல் ஸ்க்ரீன் ரெண்டு வேரியண்ட் வந்து இருக்கு. இந்த வீடியோவில் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது சிங்கிள் ஸ்க்ரீன் கேஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்ஜி வெல்வெட் அன்பாக்ஸ் பண்ணிங்க. இது அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த எல்ஜி வெல்வெட்டை போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாட்டம் ஸ்டார்ட் பண்ணோம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக், ஒரு டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக்கிள் ஸ்பீக்கர் கிரில். டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே இருக்குது அண்ட் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். ரைட் சைடில் நம்மளுக்கு பவர் கீஸ் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் கீஸ் அண்ட் ஒரு அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்டில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏபி சென்சர் அண்ட் ஒரு செல்ஃபி கேமரா. அண்ட் பேக்கில் உங்களுக்கு ஒரு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வித் ஒரு எல்இடி ஃபிளாஷோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.090, பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.429 கொடுத்துருக்காங்க. ஒரு கம்மியான சார் வேல்யூ வந்து நம்ம இந்தியன் லிமிட்டேஷன்ஸ்க்கு படி தாங்க இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சிம் ஸ்லாட்ஸ் இருக்குங்க. ஒன்னா நீங்கள் வந்து டியூவல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் அண்ட் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் திடீர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டு கிட்டத்தட்ட 2 TB வரைக்கும் உங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து திஞ்சிருங்கிறது கவலையப்பட வேணாம், நீங்கள் வந்து லைக் கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட்டை பற்றி பார்க்கலாங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7.9 mm தாங்க. வெல் அது ஃபீல் பண்ணுறதுக்கு 7.9 mm மாதிரியே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பில்ட் குவாலிட்டி வந்து கர்வாக இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கர்வாக இருக்குது. அதனால் இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லிம்மாக இருக்குது, அதனால் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அண்ட் அடுத்தது ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 grams தான். அதனால் இந்த திக்னஸும் கம்மி வெயிட்டும் கம்மிங்கிறதுனால இந்த ஃபோனை நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. ஒரு 6.8 inch பி ஓல்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1080x2460 pixel ரெசல்யூஷனில் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே. எஸ் ஓல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அது போக இது ஒரு ஓல்டு டிஸ்பிளேங்கிறனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கனால நல்லாவே இருக்குங்க. ஸோ தட் நீங்கள் லைக் சைடில் போய் கஷ்டப்பட தேவையில்ல, ஜஸ்ட் இன் டிஸ்பிளே வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் வந்து சைடில் எப்பவுமே கர்வாக இருக்கனால எப்பவுமே டிஸ்பிளேக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரொம்ப கம்மியான பெசல்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மூவிஸ் பார்க்குறாங்கன்னு சரி, அமேசான் ஏதோ ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் பார்க்கறாலும் சரி, டிஸ்பிளே சூப்பர்வாக இருக்குது. அடுத்து கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அண்ட் பிரைட்னஸ் ரொம்பவும் அதிகமாக போகும், ரொம்பவும் கம்மியாக போகும். ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் பிரைட்டில் லைக் டே டைம் யூஸ் பண்ணாலும் சரி, நைட்டில் யூஸ் பண்ணுறதாலும் சரி, பிரைட்னஸை நீங்கள் வந்து ஆட்டோவில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அதுவே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபோனை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP ஒயிட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 8 MP அல்ட்ரா ஒயிட் அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 MP டெப் சென்சர் இருக்குங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது ரொம்பவே பிரைட்டாக. அண்ட் அடுத்து இந்த கேமரா எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த டீட்டெயிலிங். 48 MP கொடுத்துருக்காங்க, ரொம்பவே டீட்டெயில் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் நீங்கள் கேட்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறமே வீடியோஸில் காம்ப்ரமைஸ் இருக்கான்னு, கிடையாதுங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோ அப் டு 30 frames போக வரைக்கும் ஷூட் பண்ணலாம் சினிமேட்டிக் ரேஞ்சில். நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். டே லைட்டில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இன்கேஸ் நைட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து லைக் நைட் டைமில் எடுத்தாலும் நல்லா அங்கே இருக்க லைட்டை கேப்சர் பண்ணி நல்லாவே அவுட்புட் கொடுக்கும். அடுத்து இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா வந்து ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா. இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், எந்த விதமான டச்சும் இல்லாமல் நேச்சுரலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிரைட் கண்டிஷன்ஸில் சூப்பராக இருக்கும், லோ லைட் கண்டிஷன்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ வந்து 30 frames per second வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம், அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி வெல்வெட்ல எடுத்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிற பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைட் ஆங்கிள் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள். எவ்வளோ வைடை கவர் பண்ணது பாருங்க. கைஸ் நான் அதே மாதிரி இந்த வீடியோ குவாலிட்டி வந்து எப்படிங்கிறது செக் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ரியலிஸ்டிக்காக டைம் இப்போ வந்து மேபி லைக் ஒரு 5:30 இருக்குங்களா. எஸ் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது வந்து செக் பண்ணுங்கள். பை த வே ஸ்டெபிலிட்டி எனக்கு பார்க்குற ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்களேன் இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் ஸ்கையை காமிக்கிறேன் பாருங்கள். ஓவர் எக்ஸ்போஷர் ஆகாமல் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது கைஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இதோட பேக் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காமல் செக் பண்ணி சொல்லுங்கள். நான் அதே மாதிரி 6:00 தான் பட் டே லைட்டில் இதோட சூப்பராக இருக்கும். இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இப்போ அந்த ஃபோக்கஸிங்காக கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோக்கஸிங், ஓ வாவ், ஃபோக்கஸிங் நல்லா இருக்குல்ல. அடுத்து இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இன்டர்னல்ஸ் இங்கே எல்ஜி சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 845 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6GB ஆஃப் ரேம் அண்ட் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2.8GHz கிளாக் பண்ண ப்ராசஸரும் ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து கிராஃபிக்கல் இன்டென்சிவ் கேம்ஸ் விளையாடினாலும் சரி, ஆரல்ஸ் இந்த பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க கொஞ்சம் ஹெவியான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து வீடியோ எடிட் பண்ணாலும் சரி ரொம்பவே நல்லா ஹேண்டில் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணுறீங்கன்னா திடீர்னு போய் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் சுத்தமாக இல்லை. அண்ட் நான் கூட Cranker.io அப்படிங்கிற ஒரு சில கேம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா ஃப்ரேம் ரேட் கொடுத்துருந்தாங்க சொல்லணும் இந்த ஃபோன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா Android 10 வாங்கிட்டு இருக்குங்க எல்ஜியோட யூஐயில். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்ஜியோட 3D சரவுண்ட் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, சவுண்ட் சம்மந்தப்பட்டது. அண்ட் அடுத்தது IP6 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்டில் உங்கள் ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கவலையே பட வேணாம், ஜஸ்ட் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதோட ப்ரைசிங்ஸை பற்றி பார்த்துடலாங்க. 6GB ரேம், 128GB வேரியன், சிங்கிள் ஸ்க்ரீன் நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா 36,990 rupees வந்து இருக்கு. அண்ட் அடுத்து வந்து டியூவல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 49,990 rupees, 49,990 rupees. நீங்கள் வந்து லைக் எல்ஜி வெல்வெட் சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த வேரியன்ட் வாங்கிட்டீங்க. அண்ட் ஃபியூச்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டியூவல் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 13,000 எக்ஸ்ட்ரா போட்டு. அண்ட் அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு வந்துருச்சு. அண்ட் எப்போ போல ஒரு சின்ன சமையல் வந்து பேசிடலாம், எதுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேங்க ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ரைஸ்க்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7.9 mm திக்னஸில் 180 gram வெயிட்டு தான், அதுலேயும் இவ்வளோ ஸ்லிம் அண்ட் கம்மி வெயிட்டில் 4000 mAh பேட்டரி இருக்கு. அதுக்காக இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் தேர்ட் இதோட கேமராஸ் எஸ் இம்ப்ரெசிவான கேமராஸ் முன்னாடியே சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்ணில் பார்க்குறீங்களோ அதே தான் கொடுக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் நீங்கள் பாருங்க, கையில் அந்த ஃபோன் தான் இருக்குது பட் பார்க்குறது ஏதோ ஒரு மிரர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு மேக்கப் கிட் மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட ஃபேஸ் வந்து அப்படியே தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், இன்கேஸ் நீங்கள் சன்லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் அடுத்து இதோட அந்த எல்ஜியோட 3D சவுண்ட் என்ஜின் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்காகவும் அண்ட் ஃபைனலாக IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஜ்மீர் திக்ரம் சுப்ரமணியன் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.